ஆம், இதுதான் சோ. 2004 இந்திய நாடாளுமன்ற தேர்தல் நேரம் அது. அதிமுகவுக்கு எதிராக பெரும் எதிர்ப்பு அலை வீசியது. திமுகவும் ஒரு வலுவான கூட்டணியை ஏற்படுத்தியிருந்தது. அனைத்து ஊடகங்களும் கருத்து கணிப்பு நடத்தி திமுக கூட்டணிதான் அதிக இடங்களை வெல்லும் என்று கட்டியம் கூறிக்கொண்டிருந்தன. இப்படியாக சூழல் இருந்தபோது அவர் மட்டும் ஜெயலலிதாவை ஆதரித்து தொடர்ந்து துக்ளக்கில் கட்டுரை எழுதிக் கொண்டிருந்தார். அதிமுக கணிசமான இடங்களை வெல்லும் என்றார். ஆனால் அதிமுக படுதோல்வி அடைந்தது. 40 தொகுதிகளையும் இழந்து தேர்தல் முடிவுகள் வந்தபின் துக்ளக் இதழ்கள் கடைக்கு வந்தன. பொதுவாக நாம் சொன்ன விஷயம் நடக்கவில்லை என்றால் என்ன செய்வோம்? அதற்கு ஒரு காரணம் கற்பிப்போம் தானே. ஆனால் இவர் அப்படியாக எதுவும் செய்யவில்லை. இவர் செய்தது தன்னைத்தானே கிண்டல் செய்து துக்ளக்கின் அட்டைப்படத்திலேயே கார்ட்டூன் போட்டுக்கொண்டதுதான். ஆம், இதுதான் சோ. 2011 சட்டசபை தேர்தல் சமயம். அதுவரை ஈழத்திற்கு எதிராக இருந்த ஜெயலலிதா அந்த தேர்தலில் தனி ஈழத்திற்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுத்தார். அந்த தேர்தலில் ஜெயலலிதாவை ஆதரித்துக் கொண்டிருந்த சோவிடம், என்ன ஜெயலலிதா இப்பொழுது ஈழத்தை ஆதரிக்க தொடங்கிவிட்டாரே என்ற கேள்வியை முன்வைக்கிறார்கள். அதற்கு அவர், தேர்தலுக்காக அவ்வாறாக பேசுகிறார், அதை நீங்கள் சீரியஸாக எடுத்துக் கொள்ள வேண்டாம் என்றார். அச்சமயத்தில் இது மாதிரி ஒரு பதிலை சொல்வது தேர்தலில் ஜெயலலிதாவின் வெற்றியை பாதிக்கும் என்றெல்லாம் அவர் கவலைப்படவில்லை. ஆம், இதுதான் சோ. எதை மனதில் நினைக்கிறாரோ, எதை அவர் சரியென்று நம்புகிறாரோ, அதை எப்பொழுதும் பேசக்கூடியவர். தான் ஒருவரை ஆதரிக்கிறோம் என்பதற்காகவெல்லாம் அவர்களின் கருத்துக்கள் அனைத்தையும் ஏற்றுக்கொண்டவர் இல்லை சோ. எமர்ஜென்சியை முன்பே கணித்தவர். இந்திரா காந்தி எமர்ஜென்சியை கொண்டு வரப்போகிறார் என்று முன்பே கணித்து கட்டுரைகளையும் கார்ட்டூன்களையும் முதலில் வெளியிட்டது சோதான். எமர்ஜென்சி நடைமுறைக்கு வருவதற்கு முன்பே ஜெயபிரகாஷ் நாராயணன், கிருபாலனி, மொரார்ஜி போன்றோர் சிறையில் இருப்பது போன்ற கார்ட்டூன்களை வெளியிட்டார். அப்பொழுது யாரும் இந்தியாவில் எமர்ஜென்சி வரும் என்பதை நம்பவில்லை. சோ அனைத்தையும் மிகைப்படுத்துகிறார் என்றார்கள். ஆனால் அதுதான் இறுதியில் நடந்தது. எமர்ஜென்சியை கடுமையாக எதிர்த்தவர்களில் சோவும் ஒருவர். ஊடகங்கள் கடுமையாக தணிக்கைக்கு உள்ளாகின்றன என்பதை சுட்டிக்காட்ட துக்ளக்கின் அட்டைப்படத்தை கருப்பு நிறத்தில் வெளியிட்டார். எதையும் அங்கதம் செய்யும் சோ எமர்ஜென்சியையும் தனக்கே உரிய பாணியில் கிண்டல் செய்தார். ஆம், ஒரு நாள் தணிக்கை அலுவலகம் இயங்கிய சாஸ்திரி பவனுக்கு சென்று, என் பத்திரிகையை நீங்கள்தான் திருத்துகிறீர்கள், என் பத்திரிகையில் என்ன வர வேண்டும் என்ன வரக்கூடாது என்று நீங்கள்தான் தீர்மானிக்கிறீர்கள், சொல்லப்போனால் நீங்கள்தான் துக்ளக்குக்கு ஆசிரியராக செயல்படுகிறீர்கள், அதனால் உங்களுக்குத்தான் சம்பளம் தர வேண்டும், என் சம்பளத்தை நீங்களே பெற்றுக்கொள்ளுங்கள் என்றார். ஆம், இதுதான் சோ. அவரிடம் கற்க ஒரு பாடம். 10 ஆண்டுகளுக்கு முன்பு ஆங்கில ஊடகம் ஒன்றுக்கு பேட்டி தந்தார் சோ. அதில் அவரிடம், உங்களுக்கு எப்படி எமர்ஜென்சியை எதிர்க்க இவ்வளவு துணிச்சல் வந்தது என்ற கேள்வியை முன்வைக்கிறார்கள். அதற்கு அவர், என்னிடம் எதுவும் இல்லை, என் தலையில் முடிகூட இல்லை, என்னை அவர்கள் என்ன செய்துவிட முடியும்? அது மட்டுமல்ல, நான் விதியை நம்புகிறவன். என்னுடைய நேரம் முடிந்துவிட்டால் நான் செல்ல வேண்டியதுதான். என் நேரம் இன்னும் இருக்கிறதென்றால் அவர்களால் என்னை என்ன செய்துவிட முடியும் என்றார். இன்னொரு கேள்விக்கு பதிலளித்த அவர், இப்பொழுதுதான் எமர்ஜென்சியை கொண்டு வர சரியான சமயம். மக்கள் தங்கள் கடமையை உணரவில்லை, சட்டங்கள் மீறப்படுகின்றன, அதனால் இப்பொழுதுதான் எமர்ஜென்சியை கொண்டு வர வேண்டும் என்றார். ஆம், இதுதான் சோ. உங்களுக்கு அவருடன் கருத்தியல் ரீதியாக 1000 முரண்பாடுகள் இருக்கலாம். அவர் முன்வைக்கும் சித்தாந்தத்தை எதிர்க்கலாம். ஆனால் எப்பொழுதும் அவரின் நேர்மையை சந்தேகிக்க முடியாது. நம்பும் நிஜத்தை உரக்கப் பேசுகிறவர் அவர். தான் நம்பும் விஷயம் பிறருக்கு அசௌகரியமாக இருக்கும் என்று அவர் நினைத்து பிறருக்கு பிடித்தது போல் பேசுவதில்லை. பொது புத்தி இதைத்தான் நினைக்கிறது என்று இவரும் அதையே வழிமொழிவதும் இல்லை. ஆம், எப்பொழுதும் தன் கருத்தியலை உரக்கப் பேசுபவர் சோ. இது நிச்சயம் அவருடன் சித்தாந்த ரீதியாக முரண்படுபவர்களும் கற்க வேண்டிய பாடம்.